அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 2000-க்கும் மேல் காலி இடங்கள் உள்ளன. அவற்றை நிரப்புவதற்காக 3-ம் நாள் கலந்தாய்வு இன்று நடைபெறுகிறது. தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் MBBS, BDS உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளில் சேர விண்ணப்பித்தவர்களுக்கான தரவரிசை பட்டியல் கடந்த 6-ம் தேதி வெளியானது. இதனையடுத்து சென்னை ஓமந்தூரார் தோட்டத்தில் உள்ள பல்நோக்கு மருத்துவமனை வளாகத்தில் சிறப்பு பொதுப்பிரிவினருக்கான கலந்தாய்வு கடந்த 8-ம் தேதி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 2வது நாளான நேற்று தொடங்கிய பொதுப்பிரிவினருக்கான கலந்தாய்வு வருகின்ற 13-ம் தேதி வரை நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் உள்ள 23 மருத்துவக் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீடாக மொத்தம் 3,250 MBBS இடங்கள் இருக்கின்றன. இரண்டாவது நாளான நேற்று மட்டும் 977 இடங்களுக்கான கலந்தாய்வு நடைபெற்றது. இதில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 960 இடங்களும், சென்னை ESI மற்றும் RDI பெருந்துறை கல்லூரிகளில் 9 இடங்களும், தனியார் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டில் 8 இடங்களும் ஒதுக்கப்பட்டன. இவற்றில் OC பிரிவில் 871வது ரேங்க் எடுத்த மாணவர் வரை அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்தது. BC பிரிவில் 1013வது ரேங்கும், BCM பிரிவில் 992வது ரேங்க் வரையிலும், MBC பிரிவில் 1004வது ரேங்க் வரையிலும், SC பிரிவில் 978வது ரேங்க் வரையிலுமான மாணவர்களுக்கு நேற்றைய தினம் அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்தது. அத்துடன் OC பிரிவில் 965வது ரேங்க் வரையிலான மாணவர்களுக்கு சென்னை ESIC மற்றும் RIRT பெருந்துறை கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டில் இடம் கிடைத்தது. இதேபோன்று சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் OC பிரிவில் 1005வது ரேங்க் வரையில் எடுத்த மாணவருக்கும், BC பிரிவில் 1012வது ரேங்க், MBC பிரிவில் 731வது ரேங்க் வரையிலும் எடுத்த மாணவர்களுக்கு அரசு ஒதுக்கீட்டில் இடம் கிடைத்தன. மேலும் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 1737 இடங்களும், தனியார் சுயநிதி கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டில் 969 இடங்களும் காலியாக இருக்கின்றன. ESIC சென்னை, IRT பெருந்துறை, ராஜாமுத்தையா கல்லூரிகளில் 235 இடங்களும் காலியாக இருக்கின்றன. 3வது நாளாக இன்றும் மருத்துவ கலந்தாய்வு நடைபெறுகிறது. ஜோலார்பேட்டையில் இருந்து சென்னைக்கு ரயில் மூலமாக குடிநீர் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் முழுவதுமாக நிறைவடைந்திருக்கும் நிலையில் இன்று காலை சோதனை ஓட்டம் நடைபெறுகிறது. கோடைக்காலம் தொடங்கியதில் இருந்தே தமிழகத்தில் தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. குறிப்பாக சென்னையில் இதுவரை இல்லாத அளவுக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. சென்னை மாநகரத்தின் முக்கிய நீர் ஆதாரங்களாக கருதப்படும் பூண்டி, புழல், சோழவரம் மற்றும் செம்பரம்பாக்கம் ஏரிகளின் நீர் இருப்பு வெகுவாக குறைந்தது. சென்னையில் ஒரு நாள் தண்ணீர் தேவை சுமார் 80 கோடி லிட்டர் ஆகும். இந்நிலையில் ஏரிகள் வறண்டதை அடுத்து தண்ணீர் தட்டுப்பாட்டை சமாளிப்பதற்காக குவாரிகளை நோக்கி படையெடுத்த தமிழக அரசு சிக்கராயபுரம் உள்ளிட்ட கல்குவாரிகளில் இருந்து தினமும் 2 கோடி லிட்டர் நீரை எடுத்து அதனை பொதுமக்களுக்கு வழங்கி வந்தது. அதன் பின்னர் எருமையூரில் உள்ள 5 குவாரிகளில் இருந்து தண்ணீரை எடுத்து சென்னை மக்களுக்கு வழங்கியது. மேலும் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் மூலம் நெமிலி மற்றும் மேஞ்சூர் ஆலைகளில் இருந்து தினமும் 20 கோடி லிட்டர் அளவுக்கு தண்ணீர் விநியோகம் செய்யப்படுகிறது. நிலத்தடி நீர், விவசாய கிணறுகள், ஏரிகள், குவாரி மற்றும் கடல் நீரை சுத்திகரிக்கும் திட்டம் என மொத்தம் 50 கோடி லிட்டர் அளவுக்கு தற்போது மக்களுக்கு தண்ணீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. எனினும் 30 கோடி லிட்டர் அளவுக்கு இன்றளவும் சென்னையில் தண்ணீர் பற்றாக்குறை நிலவி வருகிறது. இந்த சூழலில் வேலூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் இருந்து காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் உபரி நீரானது ரயில் மூலமாக சென்னைக்கு கொண்டு வரப்படும் என கடந்த மாதம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். இதற்கு சிலர் எதிர்ப்பு தெரிவித்த போதும் அதற்கான பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்றன. அதன்படி ஜோலார்பேட்டையில் இருந்து சென்னை வில்லிவாக்கத்திற்கு ரயில் மூலமாக தண்ணீர் கொண்டு வரப்பட உள்ளது. 65 கோடி ரூபாய் மதிப்பில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தினமும் 1 கோடி லிட்டர் தண்ணீர் வில்லிவாக்கத்திற்கு கொண்டு வரப்பட்டு அதன் பின்னர் கீழ்ப்பாக்கம் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. அங்கு சுத்திகரிப்பு பணிகள் நிறைவடைந்ததும் வடசென்னை மற்றும் மத்திய சென்னை பகுதி மக்களுக்கு தண்ணீர் விநியோகிக்கப்படுகிறது. முதலமைச்சர் அறிவிப்பை தொடர்ந்து கடந்த 2 வாரங்களாக இரவு பகல் பாராமல் குழாய்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்றன. வேலூர் மாவட்டம் மேட்டு சக்கரக்குப்பத்தில் இருந்து ஜோலார்பேட்டை வரை 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு குழாய்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து காலை 10 மணிக்கு ஜோலார்பேட்டையில் இருந்து சென்னைக்கு ரயில் மூலமாக குடிநீர் கொண்டு வருவதற்கான சோதனை ஓட்டம் நடைபெறுகிறது.
12 தேதி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இத்திட்டத்தை தொடங்கி வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாஜக ஆளாத மாநிலங்களில் ஆளுநர்களை வைத்து ஆட்சியை கவிழ்க்கும் நடவடிக்கையில் மத்திய அரசு ஈடுபட்டு வருவதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடகாவில் காங்கிரஸ் மற்றும் மதசார்பற்ற எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ததை அடுத்து குமாரசாமியின் அரசு நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளது. இந்த நிலையில் அதிருப்தி எம்எல்ஏக்கள் தன்னை சந்திக்காமல் ராஜினாமா கடிதம் அளித்திருப்பதை ஏற்க முடியாது என்றும், ராஜினாமா கடிதம் மீது நடவடிக்கை எடுக்க காலக்கெடு எதுவும் நிர்ணயிக்கவில்லை என்றும் கர்நாடக சட்டப்பேரவை சபாநாயகர் ரமேஷ்குமார் கூறியுள்ளார். ராஜினாமா கடிதம் வழங்கிய 13 நபர்களில் 8 பேரின் மனுக்கள் சட்ட விதி 202 இல்லாததால் நிராகரித்துவிட்டதாக கூறிய சபாநாயகர் ரமேஷ்குமார், ஆனந்த் சிங், நாராயண கவுடா உட்பட 5 எம்எல்ஏக்களை நேரில் விளக்கமளிக்க அறிவுறுத்தி இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்நிலையில் நேற்று நடைபெற்ற காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய குலாம் நபி ஆசாத், பாஜக ஆட்சி செய்யாத மாநிலங்களில் ஒவ்வொன்றாக ஆட்சி கவிழ்க்கும் முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டு வருவதாகவும், இதற்கு ஆளுநர்களை பயன்படுத்தி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் நாட்டில் மிகப்பெரிய ஜனநாயக படுகொலையை பாஜக செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டிய அவர், ஆட்சி கவிழ்ப்பு நடவடிக்கை அருணாச்சல பிரதேசம் முதல் கர்நாடகா வரை நடைபெற்று வருவதை சுட்டிக்காட்டினார். இதை எதிர்த்து மக்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் குலாம் நபி ஆசாத் வேண்டுகோள் விடுத்தார். The way democracy is being finished in this country, state after state, the opposition governments are being toppled, and government of India is using the governors for this. இந்நிலையில் குமாரசாமி பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி கர்நாடகாவின் பல்வேறு மாவட்டங்களில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் பிறகு கர்நாடக பாஜக தலைவர் எடியூரப்பா நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இதையடுத்து ஆட்சி நடத்த தேவையான பெரும்பான்மையை இழந்துவிட்ட குமாரசாமி பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி இன்று காலை 11 அளவில் சட்டமன்ற வளாகத்தில் உள்ள காந்தி சிலை முன்பு தர்ணா போராட்டம் நடைபெறும் என்று எடியூரப்பா அறிவித்துள்ளார். முன்னதாக மும்பை விடுதியில் தங்கியிருக்கும் அதிருப்தி எம்எல்ஏக்கள் 10 பேர் தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரி மும்பை காவல்துறை ஆணையருக்கு கடிதம் எழுதியுள்ளனர். தமிழகத்தில் சென்னை, வேலூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் வழக்கத்தை விட வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதேவேளையில் கோவை, நாகை, சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் நேற்று கனமழை பெய்தது. தமிழகத்தில் கோடைக்காலம் முடிந்து 1.5 மாதங்களான பிறகும் பல்வேறு பகுதிகளில் வெப்பத்தின் தாக்கம் குறையவில்லை. கடந்த வாரத்தில் சென்னை, திருச்சி உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்த போதும் வெயில் வாட்டி விதைத்து வருகிறது. இந்நிலையில் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம், அதன் சுற்று வட்டாரத்தில் நல்லூர், மங்களப்பேட்டை பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. பின்னர் மாலையில் சுமார் 2 நேரத்திற்கு மேலாக தொடர் மழை பெய்ததால் சாலைகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. மழையால் குறுவை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாகை மாவட்டம் சீர்காழி பகுதியில் கடந்த 6 மாதங்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது. அத்துடன் குடிநீர் பற்றாக்குறையால் மக்கள் அவதிக்கு உள்ளாகினர். திடீரென நேற்று 2 கனமழை பெய்தது. காஞ்சிபுரம் அத்திவரதர் உற்சவம் நடைபெறும் நிலையில் பக்தர்கள் வெப்பத்தினால் கடும் அவதிக்கு உள்ளாகினர். நேற்று ஓரிக்கை, செவிரிமேடு, காந்தி சாலை, வாலாஜாபாத் பகுதிகளில் மழை பெய்ததால் பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சிவகங்கை மாவட்டத்தில் மழையின்றி கடும் வறட்சி நிலவியது. இதனால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டது. நேற்று மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 1 நேரத்திற்கு மேல் மழை பெய்ததால் நீர்நிலைகளில் கணிசமான அளவு தண்ணீர் தேங்கியது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சுற்று வட்டார பகுதிகளில் நேற்று மாலை பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. சுமார் 1 பெய்த மழையால் குளிர்காற்று வீசியது. புதுக்கோட்டை நகரப்பகுதி, கட்டியாவயல், அன்னவாசல், ஆலங்குடி, கொத்தமங்கலம் பகுதிகளில் சூறை காற்றுடன் கனமழை பெய்தது. காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது.
கோவை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குளங்கள் மற்றும் ஏரிகள் வேகமாக நிரம்பின. இதில் செம்மேடு உக்குளத்தில் கரை உடைந்து அருகில் உள்ள விளைநிலங்களுக்குள் நீர் புகுந்தது. சின்ன வெங்காயம், கரும்பு உள்ளிட்ட பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். புதுச்சேரி மற்றும் சுற்று வட்டாரத்தில் உள்ள கிராமங்களில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பரவலாக மழை பெய்தது. இதன் காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதனிடையே தமிழகத்தில் சென்னை, வேலூர், திருவள்ளூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. இதேபோல சென்னையின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்தது. கிண்டி, பல்லாவரம், அண்ணாசாலை, நுங்கம்பாக்கம், அடையாறு உள்ளிட்ட பகுதிகளில் இரவு முழுவதும் விட்டுவிட்டு மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வீசியது. ஈரோடு மாவட்டத்தில் சாய கழிவால் காவிரி மற்றும் பவானி ஆறுகள் மாசடைந்த நிலையை கடந்து தற்பொழுது நிலத்தடி நீரும் மாசடைந்துள்ளது. மாவட்டத்தின் சில பகுதிகளில் ஆழ்குழாய் கிணறுகளிலும் சாயக்கழிவு நீர் கலந்து வருவதாக வேதனையுடன் கூறுகின்றனர் விவசாயிகள். அதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். ஈரோடு மாநகராட்சிக்குட்பட்ட வெட்டுக்காட்டு வலசு, போஸ்டல் நகர், மடிக்காரர் காலனி உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளில் 36 சாய ஆலைகள் இயங்கி வருகின்றன. இந்த சாயப்பட்டறைகளில் இருந்து வெளியாகும் கழிவு நீர் சுத்திகரிக்கப்படாமல் நிலத்தில் விடப்படுகிறது. இதனால் 2000-க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ள இந்த பகுதியில் நிலத்தடி நீருடன் சாயக்கழிவு நீர் கலந்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. இத்தனை நாட்கள் காவிரி, பவானி ஆறுகளில் கலந்து வந்த சாய கழிவுகள் இன்று குடியிருப்பு கிணறுகளையும் விட்டு வைக்கவில்லை. உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி 0 டிஸ்சார்ஜ் முறையில் கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்காமல் இந்த சாய ஆலைகள் இயங்கி வருவதாக இப்பகுதியினர் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் அருகில் உள்ள குடியிருப்புகளில் அமைந்துள்ள ஆழ்துளை கிணறுகளில் கருப்பு, மஞ்சள், சிவப்பு போன்ற பல்வேறு வண்ணங்களில் தண்ணீர் வெளியேறி பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் பொதுமக்கள். எங்கிட்ட இருந்தும் உங்ககிட்ட இருந்தும் நிலத்தை அதிக பணம் கொடுத்து வாங்குறாங்க. நாம பணம் கிடைச்சா போதுன்னு கொடுக்குறோம். அதுல போர் போட்டு அதுக்குள்ளார சாய தண்ணியை எடுப்பதற்கு பதிலாக சாய தண்ணீரை உள்ளே விடுவதன் காரணமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய 20-30 கிணறுகள் சாயக்கலரிலே வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஈரோடு மக்களின் நீர் ஆதாரமாக விளங்கும் காவிரி மற்றும் பவானி ஆறுகளை மாசுபடுத்தியதை கடந்து தற்போது குடியிருப்பு கிணறுகளையும் மாசடைய வைக்கும் அளவுக்கு சாய ஆலைகள் இறங்கி உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சாய கழிவு நீரை பயன்படுத்துவதால் பல்வேறு விதமான தோல் நோய்களால் பாதிக்கப்படுவதாகவும் வேதனையோடு கூறுகிறார்கள் குடியிருப்பு வாசிகள். இப்போ நல்ல தண்ணியும் வரது இல்லைங்க. 10 நாளைக்கு ஒரு தான் நல்ல தண்ணி வருது. காவிரி தண்ணி போர் வாட்டர் நம்பியும் நாங்கள் இருந்துட்டு இருந்தோம். இருந்தாலும் இப்போ வந்து இந்த சாயப்பட்டறைகள் பண்ணுற பிரச்சனையினால, குளறுபடியினால சாய தண்ணி வந்து போருக்குள்ள இறக்குறதுனால எல்லா தண்ணியும் கெட்டு போச்சுங்க. ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு கலரில் தண்ணி வருதுங்க. ஒரு வீட்டில் சிவப்பு கலரில் தண்ணி வருதுங்க, ஒரு வீட்டில் மஞ்சள் கலரில் வருது, ஒரு வீட்டில் கருப்பு கலரில் வருது. இப்படி தண்ணி வந்துருந்தா எப்படி மக்கள் வந்து தண்ணி குடிக்க முடியும்? கிணறுகளில் சாய கழிவுகள் கலந்து வருவது குறித்து மாவட்ட ஆட்சியர், மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளிடம் பலமுறை மனு கொடுத்தும் எந்தவித பயனும் இல்லை என கூறும் மக்கள் சாய ஆலைகளுக்கு ஆதரவாக அரசு அதிகாரிகளை செயல்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். 36 வட்டை இருக்குது, ஆனா எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. நாங்கள் பல முறை வந்து மனு கொடுத்தோம், கலெக்டர் கொடுத்தோம், போலீஸ் ஆஃபீஸ் கொடுத்தோம், அங்க கொடுத்தோம், இங்க கொடுத்தோம், எல்லாம் கொடுத்ததெல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க. ஆனா எந்த இதுமே எடுக்கல. எங்களுக்கு வந்து இப்போ எங்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து எங்களுக்கு நல்ல முறையா கொடுத்த கேட்டா பற்றக்காரர் வந்து நீங்க வந்து இண்டஸ்ட் ஏரியாவில் இருக்கிறீங்க, நீங்க வீட்டை விட்டு போயிருங்க, நீங்க வீட்டு விட்டு போயிருங்கிறாங்க. நாங்க வீட்டு விட்டு எங்க போவோம்? சாகர தவிர வேற வழியில. சாய கழிவு நீரை நிலத்தடியில் கலக்கும் சட்டவிரோத சாய ஆலைகள் மீது நடவடிக்கை எடுத்தால்தான் கிடைக்கும் கொஞ்ச நஞ்ச நிலத்தடி நீரையாவது காப்பாற்ற முடியும். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஈரோட்டில் இருந்து செய்தியாளர் பாபு. பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சமூக செயற்பாட்டாளர் முகிலனை 15 நாட்கள் காவலில் வைக்க கரூர் மாவட்ட குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் விசாரணைக்கு பிறகு வெளியே வந்த முகிலன் தன்னை காவல்துறை தூங்க விடாமல் சித்திரவதை செய்வதாக குற்றம் சாட்டினார்.
முகிலனுடன் பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்ட பெண் ஒருவர் கொடுத்த பாலியல் வன்கொடுமை புகாரில் கைதாகியுள்ள அவர் நள்ளிரவில் கரூர் மாவட்ட குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி விஜய் கார்த்திக் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார். விசாரணைக்கு பிறகு வருகின்ற 24ஆம் தேதி வரை முகிலனை 15 நாட்களுக்கு திருச்சி மத்திய சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து வெளியே வந்தவர் தன்னை கடத்தி சென்று துன்புறுத்தியதாகவும் 4 நாட்களாக காவலர்கள் தூங்க விடாமல் சித்திரவதை செய்வதாகவும் குற்றம் சாட்டினார். ஸ்டெர்லைட் உண்மைகளை வெளிவர விடாமல் காவல்துறை தடுப்பு இதனைத் தொடர்ந்து பேசிய முகிலனின் மனைவி பூங்கொடி தமிழக அரசும் ஸ்டெர்லைட் ஆலையும் திட்டமிட்டு பழிவாங்குவதாக குற்றம் சாட்டினார். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக மற்றொரு சிடி தங்களிடம் இருப்பதாகவும் அதனை கைப்பற்றுவதற்காகவே முகிலன் கடத்தப்பட்டதாகவும் கூறினார். அந்த ஆதாரம் வெளியானால் அரசுக்கு பிரச்சினை வரும் எனவும் முகிலனின் மனைவி தெரிவித்தார். நிச்சயமா, அதாவது வந்து அவரை கொண்டு எங்கேயும் அடைச்சி வச்சிருந்திருக்கிறாங்க. அந்த ஸ்டெர்லைட் பத்தி சிடியை பத்தி தெளிவா கேட்டிருக்காங்க. இன்னொரு சிடி அவர் வெளியிடுவேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. அதனால அதற்குண்டான ஆதாரம் அவங்கள்ட்ட இருக்கிறதுனால அது வெளிவந்தா மொத்த அரசாங்கத்துக்கே பிரச்சனைங்கிறதுனாலதான் அவரை கடத்திட்டு போய் அந்த ஆதாரங்களை எல்லாம் அவர்கிட்ட வாங்குறதுக்காக தான் இவ்வளவு நாள் இருட்டாரில் அடைச்சி வச்சிருக்கிறாங்க. நாயை கடிக்க விட்டுருக்கிறாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு கூட பண்ணாம வச்சிருக்கிறாங்க. விசாரணைக்கு முன்னதாக முகிலனை பேட்டி எடுக்க வந்த செய்தியாளர்களை 100 மீட்டர் முன்னதாகவே தடுப்புகள் அமைத்து காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனால் போலீசாருக்கும் செய்தியாளர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இறுதியாக முகிலன் மனைவி பூங்கொடி மற்றும் சமூக ஆர்வலர்கள் முகிலனை மீட்க பொதுமக்களை திரட்டி போராட்டத்தில் ஈடுபடுவோம் என முழக்கங்களை எழுப்பி சென்றனர். செல்வந்தர்கள் மீது கூடுதல் வரி விதிக்கப்படும் என்ற அறிவிப்பால் கடந்த சில தினங்களாக பங்குச்சந்தையில் சரிவு ஏற்பட்டுள்ளது. மேலும் பல வணிக செய்திகளை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். செல்வந்தர்கள் மீது கூடுதல் வரி விதிக்கப்படும் என்று மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. இது வெளிநாடுகளில் இருந்து முதலீடு செய்யும் முதலீட்டாளர்களுக்கும் பொருந்தும் என்று கருத்துக்கள் எழுந்துள்ளன. மேலும் வெளிநாட்டில் இருந்து வரும் முதலீடுகள் மீது வரி உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளால் இந்தியாவில் முதலீடுகள் பாதிக்கும் என்ற பதற்றம் உருவானது. இதன் காரணமாக இந்திய பங்குச்சந்தை கடந்த 3 வர்த்தக தினங்களாக சரிவுடன் இருக்கிறது. கடந்த 3 நாட்களில் 1500 புள்ளிகள் சரிந்து நேற்று சற்று அதிகரித்திருக்கிறது. இருப்பினும் கடந்த 3 வர்த்தக தினங்களில் முதலீட்டாளர்களுக்கு 8 லட்சம் கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. நேற்று காலை இந்திய பங்குச்சந்தைகள் சரிவுடன் இருந்த நிலையில் பின்னர் உயரத் தொடங்கியது. நேற்றைய வர்த்தக நேர முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 10 புள்ளிகள் அதிகரித்து 39,731 புள்ளிகள் என்ற நிலையிலும், தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 3 புள்ளிகள் சரிந்து 11,556 புள்ளிகள் என்ற நிலையிலும் வர்த்தகத்தை நிறைவு செய்தன. சென்னையில் ஆபரண தங்கம் நேற்று ஒரே நாளில் சவரனுக்கு 312 ரூபாய் குறைந்தது. தங்கம் விலை அவ்வப்போது ஏற்ற இறக்கங்களுடன் காணப்பட்டு வருகிறது. கடந்த 5ஆம் தேதி சர்வதேச சந்தையில் தங்கம் விலை குறைந்த போதும் பட்ஜெட்டில் தங்கத்தின் மீதான இறக்குமதி வரி 10% இருந்து 12.5% உயர்த்தியதால் சவரனுக்கு ஒரே நாளில் 512 ரூபாய் அதிகரித்தது. அடுத்த நாள் 304 ரூபாய் சரிந்தது. இந்நிலையில் நேற்று தங்கத்தின் விலை மீண்டும் சரிவை சந்தித்தது. சென்னையில் நேற்று மாலை வர்த்தக முடிவில் ஆபரண தங்கம் கிராமுக்கு 39 ரூபாயும் சவரனுக்கு 312 ரூபாயும் குறைந்து 1 கிராம் 3,254 ரூபாய்க்கும் சவரன் 26,112 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. கடன்களுக்கான வட்டி விகிதத்தை பாரத ஸ்டேட் வங்கி குறைத்துள்ளது. ரிசர்வ் வங்கி கடந்த மாத நிதிக் கொள்கை அறிவிப்புடன் சேர்த்து கடன்களுக்கான வட்டியை 0.75% குறைத்தது. இதில் பாரத ஸ்டேட் வங்கி தற்போது ஓராண்டுக்கான MCLR வட்டியை 0.05% குறைத்து 8.4% நிர்ணயித்துள்ளது.
இந்த வட்டி குறைப்பு இன்று முதல் அமலுக்கு வருவதாகவும் பாரத ஸ்டேட் வங்கி அறிவித்துள்ளது. கடந்த ஏப்ரலில் இருந்து 3 முறை இந்த வங்கி வட்டியை குறைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஹூண்டாய் நிறுவனத்தின் புதிய எலக்ட்ரிக் காரான ஹூண்டாய் கோனா இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. 25,30,000 ரூபாயில் இதன் விலை தொடங்குகிறது. ஒரு முறை சார்ஜ் செய்தால் 452 கிலோமீட்டர் வரை செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த காரில் 2 சார்ஜர்களை பயன்படுத்த முடியும். மேலும் 57 நிமிடத்தில் 80 விழுக்காடு சார்ஜ் செய்து கொள்ளும் வகையில் இந்த எலக்ட்ரிக் கார் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சென்னை, மும்பை உள்ளிட்ட சில நகரங்களில் அவசர காலங்களில் இந்த வகை கார்களுக்கு சார்ஜ் ஏற்றிக் கொள்வதற்கென்றே பிரத்யேக வாகனங்கள் இயக்கப்பட உள்ளன. இந்த எலக்ட்ரிக் காருக்கு 3 வருட வாரண்டி உண்டு.